ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைகளுக்கு இணை உணவுகள் எப்போ ஆரம்பிக்கணும், என்ன உணவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இப்படி சந்தேகங்கள் நிறைய இருக்கும். இணை உணவுகள் 6 மாதத்துலேருந்து கொடுக்கலான்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க, ஆனால் அப்படி கிடையாது. 6 மாதம் முடிஞ்ச பிறகு தான் இணை உணவுகள் ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த வீடியோவில் முதல் முதலாக குழந்தைகளுக்கு இணை உணவுகளை எப்படி வீட்டில் எளிமையாக செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். இணை உணவுகள் முதல் முதல்ல ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க சாதத்தை கொடுக்க சொல்லுவாங்க, இல்லைனா பருப்பு கொடுக்க சொல்லுவாங்க, இல்லைனா வாழைப்பழத்தை கொடுக்க சொல்லுவாங்க, சிலர் பிஸ்கட் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் குழந்தையுடைய மென்மையான வயிற்றுக்கு ஏற்ற உணவு அரிசி கஞ்சி. இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் நம்ம சாப்பிட்ற அரிசியை எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை நான்ஸ்டிக் தவாவில் போட்டு மிதமான ஹீட்டில் வறுக்கணும். அரிசியை கொஞ்சம் கண்டினியூஸாக வறுக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அது பொரிஞ்சு வரும்போது வறுக்கிறத நிப்பாட்டிடலாம். அரிசி பொரியும்போது லேசாக ஒரு கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்ச மாவு கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். விரலால் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நைஸாக அரைப்பட்டுருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 75 ml தண்ணி எடுத்து அது லேசாக கொதிக்கும்போது இந்த 1 டீஸ்பூன் மாவை போட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது ஒரு கஞ்சி பதத்துக்கு வர்ற வரைக்கும் கைவிடாமல் தொடர்ந்து கிண்டணும். கட்டியாக வரக்கூடாது, அதனால் கைவிடாமல் தொடர்ந்து கிண்டணும். அதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் விட்டு ஆற விடணும். ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது கஞ்சி பதத்தில் அது இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய கண்டெய்னருக்கு அந்த கஞ்சை மாற்றணும். அதில் உப்பு எதுவும் சேர்க்காமல் குழந்தைய நேராக உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டணும். முதல்ல குழந்தைக்கு கொடுக்கும்போது எடுத்த உடனே சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் குமட்டுற ஃபீலிங் கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து குழந்தைகளுக்கு கொடுக்க கொடுக்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த அரிசி கஞ்சை ஆரம்பத்தில் 1 நாளைக்கு 1 நேரம் கொடுக்கணும். 2-3 நாள் கழித்து குழந்தை அந்த உணவுக்கு பழகினதுக்கப்புறம் இந்த அரிசி கஞ்சை 2-3 தடவை வரைக்கும் கொடுக்கலாம். இந்த அரிசி கஞ்சி குழந்தைக்கு ஈஸியாக ஜீரணிக்கவும் செய்யும். முதல்ல குறைவான அளவில் ஆரம்பித்து அப்புறம் குழந்தை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம். முதல்ல இணை உணவு ஆரம்பிக்கும்போது குழந்தைக்கு இந்த இணை உணவை வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், சி யூ, பை பை.